அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டு முடிவுகளை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து என்றைக்கு வந்து வெளியிட போகிறாங்க, ஸோ வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இறுதிப்பட்டியில் வந்து என்றைக்கு வந்து வெளியிட போகிறாங்க, ரிசல்ட் வந்து வந்த உடனே நம்ம வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது, எது எந்த வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து ரிசல்ட் வந்து நம்ம வந்து பார்ப்பது என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டை வந்து வெளியாகிடும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எப்படி வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட வாரியாக தான் வந்து ரிசல்ட்டை வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இறுதிப்பட்டியில் தயாராக இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கும் வந்து ரிசல்ட்டை வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து மாவட்ட வாரியாக சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதவிக்கான வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸில் வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து இன்னும் வந்து வராதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த விற்பனையாளர் கட்டுநர் பதிவுக்கான ஆல்ரெடி ஒர்க் பண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிவு வருமானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து இன்னும் வந்து வரதுக்கு வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்து எந்த வெப்சைட்டில் வந்து பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கிலே வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்துக்கு வந்து லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து வெப்சைட்டுக்கு போயிடும். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா என்பது தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.